வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அர்த்தநாரீஸ்வரா கார்டன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வியூவர்ஸ் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலோடென்ட்ரன் வேரிகேட்டட் பர்ல் மார்க்ஸ். ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ஃபிலோடென்ட்ரன் பர்ல் மார்க்ஸ் க்ரீன் கலர் பார்த்துருப்போம். அதிலே இது வேரிகேட்டடுங்க. நமக்கு ஒரு சின்ன சைஸ் பிளான்ட்டு தான் வந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு லீஃபு தான் அதில் இருக்கும். அந்த நாலு லீஃபும் நாலு வேரியேஷனோட கலர் வந்திருக்கு பாருங்கள். அதை காட்டுறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ, அப்படியே பொங்கல் வாழ்த்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களுக்கு ஒரு சின்ன வீடியோ தான் இது. பாருங்கள், ஒரு ஒரு லீஃபையும் தனித்தனியாக நான் காட்டுறேன். அதில் எப்படி வேரியேஷன் வந்திருக்குன்றதை பாருங்கள். முதல் லீஃபில் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃபாக பிரித்து அதில் ஆஃப்லேயே ஒரு பாதி எல்லோ ஒரு பாதி க்ரீன், இந்த பக்கம் ஆஃப் லீஃப் ஃபுல்லாக க்ரீன், அதில் லைட்டாக டஸ்ட்டு வேரிகேஷன் வந்திருக்கு. அடுத்த லீஃபில் பார்த்திங்கன்னா ஆஃபாக அப்படியே பிரித்து ஒரு பாதி ஃபுல்லாக க்ரீனில் டஸ்ட் அடித்த மாதிரியும், அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஃப் லீஃபில் மேலே ஒயிட்டும் கீழே க்ரீன் க்ரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு க்ரே கலரில் ஒரு வேரியேஷன் வந்திருக்கு. அதுக்கடுத்து மூணாவது லீஃபை பாருங்கள், அது அதுக்கு மேலே இருக்குது. மேலே ரெண்டு பக்கமும் ஆஃப் ஆஃபில் ஒரு பக்கம் க்ரீனு ஒரு பக்கம் டஸ்ட் போட்ட மாதிரி லைட்டாக வேரியேஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு இந்த பக்கம் ஒயிட்டு லைட்டாக டஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. வேரியேஷன் எப்படி ஒரு இயற்கை பார்த்திங்களா. இதை பாருங்கள், அதை மேலே ஒயிட்டு கீழே எல்லோ நடுவில் இந்த பக்கம் க்ரீனு இந்த பக்கம் க்ரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு க்ரே, அந்த பக்கம் ஆஃப் ஒயிட் ஃபுல்லாகவும் க்ரீன். இயற்கை பாருங்கள், ஒரு இலை ஒரு வேரியேஷனை ஒரு ஒரு இலையிலையும் எந்த மாதிரி சேமாக கூட இல்லாமல் எப்படி வேரியேஷனை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கு பாருங்கள். மனுஷங்களும் இந்த மாதிரி தாங்க, யாருமே ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருமே ஒரு 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 விதமாக இருப்போம். இதில் நல்ல ஒரு மெச்சூர்டு பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இதில் மூணு சின்ன சின்ன லீஃபு புதுசாக க்ரோத் வந்துட்டுருக்கு. இது நம்ம மண்கலவையில் மாற்றி வைக்கணும். நம்ம மண்கலவை ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். பார்க்காதவங்களுக்கு சும்மா அப்படியே லைட்டாக சொல்லிடுறேன். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு கொக்கோ பித்து, ஒரு பங்கு கொக்கோ சிப்ஸு, ஒரு பங்கு சாரி அரை பங்கு கொக்கோ சிப்ஸு, அரை பங்கு செங்கல் துண்டுகள், கால் பங்கு கறித்துண்டுகள், அப்புறம் கொஞ்சோண்டு மண்புழு உரம், கொஞ்சோண்டு கடலை புண்ணாக்கு. இதை கலந்து தான் நம்ம ஃபிலோடென்ட்ரன் வெரைட்டிஸ்லாம் வச்சு விட்டுருக்குறோம். அதே சேம் மண் கலவையில் தான் இதையும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ பொங்கல் வேலையில் இதை நான் வைக்கலை, இன்னும் பாட்டு மாற்றி வைக்கலை. வீடியோக்காக நான் எடுத்துட்டேன். இனிமேல் இதை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஸ்டிக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நான் அதை ஒரு வீடியோவாக போட்டு விடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இது மாதிரியான தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி லீஃபில் வேரியேஷன் இருக்கிற நிறைய பிளான்ஸுங்கள் நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பொங்கல் திருநாளை எல்லோரும் தை திருநாளை கொண்டாடுங்க, கொண்டாடி மகிழுங்க. இந்த தை பொங்கல் எப்படி எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறீங்களோ அதுமாரி உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.